ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மினி வாட்டர் ஆப்பிள் ஒரு ட்ரீயை தான் பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு அதை வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதைத்தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதை வந்து எங்கள் ஊரில் வந்து ஜேம்பக்கான்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல வந்து இதை வந்து கொப்பில்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 90s கிட்ஸோட ஃபேவரட் வாட்டர் ஆப்பிள் தான் இருக்கும். அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸ்கூல் டைமில் அவ்வளோ சாப்பிட்ருப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கிரேப்ஸ் மாதிரி காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து சின்ன பிஞ்சு விளையாததெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா விளைஞ்சது நல்லா கலர் அடித்து கொஞ்சம் பெருசான காய் மட்டும் பறிச்சுக்கிறேன். பாருங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது என்னோடய ஒரு மாமா வீட்டில் தான் இருக்குது இந்த செடி. செடி இல்லை, மரம். என்னோடய வீட்டில் நானும் வச்சுருக்கேன். அது வந்து குட்டி மரம், குட்டி செடி தான். இது வந்து பெரிய மரம் ஆயிடுச்சு. பாருங்கள் இது வந்து ஒரு 3வது சீசன் இல்லைன்னா 4வது சீசன் சொன்னாங்க இந்த வாட்டி உள்ளதில். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கிரேப்ஸ் தான், கிரேப்ஸ் மாதிரியே இருக்குது. ரொம்ப ரெட்டிஷாக இருக்கிறது பறிச்சோன்னா அப்படி ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும், புளிப்பே தெரியாது. ரெட்டிஷ் கம்மியாக உள்ளதுனால் லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு புளிப்பு சுவை தெரியும். ஆனால் செமையாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. யார் யார் வீட்டிலெல்லாம் இந்த மாதிரி செடி இருக்குது, யார் யார் இந்த மாதிரி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வாட்டர் ஆப்பிள் அப்படின்ட்டு. இது வந்து மினி வாட்டர் ஆப்பிள். இதுலேருந்து வந்து நமக்கு பெரிய வாட்டர் ஆப்பிளும் உண்டு. நாங்கள் இப்போ தான் அந்த செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். க்ரீனு ரெட்டு, அப்புறம் வந்து ரெட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆனது, அப்புறம் பியோர் ஒயிட்டு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து ரெண்டு மூணு நர்சரி போனப்போ ரெண்டு மூணு செடி வாங்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வளர்ந்து காய்ச்சாதான் என்ன கலரில் காய்க்கும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து என்ன எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க செடியுமே நிறைய பூ பூக்குது, நிறைய காய் வைக்குது. பட் வந்து எனக்கு வந்து குருவி காக்கா இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் யாருமே தரமாட்டேங்கிறாங்க. பாருங்கள் மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதை வந்து நம்ம ஏதாச்சும் வந்து இந்த களை ஏதாவது வச்சு பறித்தோன்னா அப்படி எல்லாம் செடியிலேருந்து மொத்தமாக தொளிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் பறிச்சிட்ருக்கோம். கிட்ட எத்துறதெல்லாம் அந்த மாதிரி பறிச்சிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் சேதாரப்படும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸ் வச்சு தான் பறிக்கிறாங்க எங்கள் மாமா வீட்டில். கோழி எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, எப்போ ஜாம்பக்கா விழும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்லேயே இருக்காங்க. பாருங்கள் விழுந்துச்சுன்னா உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. பாருங்கள் உடனே தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இது வந்து கீழே விழுறது எதுவுமே இவங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. எல்லாமே வந்து இந்த கோழிங்க வந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகிற வாய்ப்பே இல்லை. பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. பிளாஸ்டிக்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பழப்பழப்பழப்பழன்னு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டு செமையாக வேறு லெவலில் இருக்கும். அவங்களுக்குமே வந்து இது வவ்வால் வந்து நிறைய நாஸ்தி பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சீசனுக்கு தான் பெருசாக வரல, அதனால தான் இவ்வளோ நிறைய செடியில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நைன்டி ஸ்கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் நெல்லிக்காய், புளிச்சிக்காய் இந்த மாதிரி திங்ஸில் வந்து ஜாம்பக்காயும் ஒன்று. யாராவது ஒரு வீட்டில் இருக்கோம் கொண்டு வருவாங்க ஸ்கூலில் வந்து அடிச்சு பிடிச்சி சாப்பிட்றது, அதெல்லாமே வேறு லெவலு.
பாருங்கள், இதில் வந்து சீடே இல்லை. நான் வந்து நேற்றுக்கு தான் எங்கள் மாமிக்கிட்ட கேட்டேன், ஏன் இது வந்து சீடு இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த வந்து ரெண்டு மூணு ஒரு நாலு அஞ்சாறு சீசன் வந்து காய்க்கும் ஒரு வருஷத்தில். அப்போ காய்க்கும்போது வந்து ஒரே ஒரு சீசனுக்கு மட்டும்தான் வந்து சீடு இருக்குமா, மற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து எப்போவுமே பூ பூத்து காய்ச்சிட்டே தான் இருக்கும். இந்த டைம் இந்த மே மாதம் ஏப்ரல் மே மாதம் மட்டும் கொஞ்சம் நிறைய காய்க்கும், இந்த மாதிரி நிறைய பல்காக காய்க்கும். மற்ற மாதிரி டைமெல்லாம் இந்த அளவு இல்லாமல் கொஞ்சம் மீடியம் லெவலில் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஏதோ ஒரே ஒரு சீசன் டைம் மட்டும் எல்லாத்துலேயுமே சீடு இருக்குமா, இப்போ இருக்கிறது எதுலேயுமே சீடே இல்லை. பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து சும்மா இது வந்து உப்பு போட்டு சாப்பிட்றதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படியே கட் பண்ணி சென்டரில் இருக்கிறத எடுத்துட்டு நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டுட்டா போதும், செமையாக இருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சமாக கட் பண்ணி உப்பு போட்டு சாப்பிட எடுத்தேன், இன்னும் கொஞ்சமாக வந்து சும்மா ஊறுகாய் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கட் பண்ணி உப்பு போட்டு வச்சது தான் தெரியும், டக்குன்னே காலியாயிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட் அப்படியே நமக்கு நாக்கிலே நிற்கும். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகு, சாப்பிட அதை விட அழகு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், வாங்க சாப்பிட்லாம்.